எனக்கு வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளம், என்னால் ஒரு 5 இயர்ஸாக என்னால் ஷூ போட முடியல. ஏன் கேட்டிங்கன்னா, எனக்கு அட் த ஏஜ் ஆஃப் 33 வந்து எனக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்லிங் வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னு செக் பண்ணி பார்த்தோம்னா வேரிகோஸ் வெயின் சொன்னாங்க. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இது வரைக்கும் இன்னும் கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் என்னென்னா பிளட்டை வந்து தின் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேப்லெட் தான் கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம், காலத்துக்கு எலிவேட்டடாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சாஃப்டின்னு சொல்லுவோம், சரி இந்த சாஃப்டின்ஸ் போடுங்க, ரொம்ப நேரம் நிற்காதீங்க, ரொம்ப நேரம் உட்காராதீங்க, ரொம்ப நேரம் படுக்காதீங்க. இப்போ மூணுமே பண்ண முடியாது. ரொம்ப நேரம் நடக்கக்கூடாது, ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாது, ரொம்ப நேரம் அதேமாதிரி ஒரே பொசிஷன் வைக்கவும் கூடாது. இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே எனக்கு ரிசல்ட் கொடுக்கல. நானும் 5 இயர்ஸாக நான் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஆனால் அந்த ஐஃபல்ஸ் எடுத்த டேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு வித்தின் ஒரு 10 டேஸில் எனக்கு அந்த இச்சிங் சென்சேஷன் வந்து வெளியில் வந்து பாட்டில் முடிச்சுட்டு ரெண்டாவது பாட்டில் வரும்போது ஸ்வெல்லிங் கம்மியாச்சு, காலோட நிறம் ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக், கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அந்த ரத்தம் மேலே போகாதனால அந்த இடம் ஃபுல்லாகவே பிளாக்கிஷாக இருக்கும். அந்த பிளாக்கிஷும் லைட்டாக கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு கலரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வெல்லிங் கம்மியாச்சு. ஸோ என்னோட ஷூ வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு 5 இயர்ஸ் ஷூ போடாத நான் ஷூ போட்டுக்கு காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்தான்.